தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்துடன் விழாக்களை கொண்டாட யாழ் மண்ணில் பிரம்மாண்டமான மண்டபம் விஜய் கம்ப்ளெக்ஸ் ஹோட்டல் அண்ட் பேங்க்வெட் ஹால். ஈழ விடுதலை போராட்டம் தேசிய தலைவரின் தலைமையில் வீடு கொண்டெழுந்தது அன்றைய காலத்தில் கட்டாயம். ஒன்றா இரண்டா எத்தனை இனப்படுகொலைகளை நமது இனம் சந்தித்திருக்கின்றது. 56 ஆம் ஆண்டு 58, 77, 81, 83 ஜூலை என பல கலவரங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். துடிக்க துடிக்க தார்லே போட்ட வரலாறுகள் உண்டு. நிர்வாணமாக்கி நடுச்சந்தியில் விடப்பட்ட தமிழனொருவர் தன்னுடைய மானங்காக்க ஒரு பஸ் நிலையத்தில் இருந்தபோது கூட மீண்டும் எடுத்து எரிக்கப்பட்ட வரலாறுகள் ஆதாரமாக கூட உண்டு. கூட்டோடு குடும்பமாக காணாமலாக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றது. கொலை கொள்ளை சித்திரவதை என தமிழன் பட்ட வேதனைகள் தான் சொல்லில் அடங்குமா. அன்று அகிம்சையே அடக்கம் செயல்பட்ட இந்த நாட்டில் யுத்தம் பலாத்காரமாகத்தான் தமிழரிடையே ஊத்தப்பட்டது. அப்படி இருக்க ஈழ விடுதலை போராட்டத்தையும் தேசிய தலைவர் அவர்களின் அரசியல் ஆயுத போராட்டத்தையும் எவராலும் மறக்க முடியாது. மறப்பவன் அவன் ஒரு ஈழ தமிழன் என்று சொல்வதற்கு அருகதையற்றவன். முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களின் கருத்து அவரது தனிப்பட்ட கருத்தாகவே இருந்துவிட்டு போகும். வன்னி மண்ணிலே வானிலே குண்டு வீச பங்கரிலே ஒரு நாள் கூட படுத்திருக்காதவர்களுக்கு விமர்சனம் செய்ய எந்த அருகதையும் இல்லை. குண்டு வீச்சிலே சிதைந்து போன கால்களை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றிய பின் மயக்க மருந்திலிருந்து மீண்டெழுந்த அவர்கள் எங்கே என் கால் என்று கேட்கும் பொழுது அந்த அகற்றிய டாக்டரின் மனம்படும் வேதனைகள் இவர்களுக்கு புரியாது. முள்ளிவாய்க்காலின் முழுமையாக தமிழினத்தை பலி கொடுத்த வேதனையை அனுபவிக்கும் பாரம் இது. இப்படி ஒரு வசனம் தனிப்பட்ட கருத்தாக கூட சுமந்தனையா வாயிலிருந்து வந்திருக்க கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தனி நபர்களின் சொத்து அல்ல. அது தனிநபர்களின் சொத்து அல்ல, தேசிய தலைவரால் வடிவமைக்கப்பட்டது. தமிழரின் ஒற்றுமைக்காக அதை பாதுகாத்து கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழரின் வரலாற்று கடமை. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வருபவன் வருவான், போகுவன் போவான், போற்றுபவன் போற்றுவான், தூற்றுவன் தூற்றுவான். அதற்காக நாம் அனைத்தையும் கடந்து வரலாறு நமது தமிழினத்தை நிமிர்ந்து நின்று நமது தமிழர்களின் ஒற்றுமையை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. மீண்டும் மறுபடியும் இன்று மெல்ல மெல்ல இராணுவமயமாகும். மார்னிங்